ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமேசிங் அக்வாயர்மெண்ட் பேட்ச் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பர்ஷன் கேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பர்ஷியன் கேட் பார்த்திங்கனா ஒரு பியூட்டிஃபுல்லான கேட் ஃபேமிலி அதாவது இது பார்த்திங்கன்னா இது எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அதோட முடிக்காத தான் ஸோ ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்ட்டாக புசு இருக்கும் ஸோ அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்புறம் பர்ஷியன் கேட் பார்த்திங்கன்னா அதோடய ஆர்ஜினு அது பேர்லேயே இருக்கிற மாதிரி பர்ஷியாக தான் அதோடய ஆரிஜின் அப்புறம் இப்போதான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேட்லாம் அவைலபிளாக இருக்குது முன்னாடியெல்லாம் அவ்வளோவா அவைலபிளாக இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே நிறைய ப்ரீடர்ஸ் பர்ஷியன் கேட்டை ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பர்ஷியன் கேட்டில் பார்த்திங்கன்னா மூணு டைப் மார்க்கெட்டில் ஈவ் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் என்னன்னு பார்த்திங்கன்னா பஞ்ச் ஃபேஸ் செமி பன்ச் ஃபேஸ் அப்புறமா டால் ஃபேஸ் இது மூணுமே ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்புறம் பர்ஷியன் கேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இந்தியன் கேட்ஸ் எவ்வளோ சவுண்டு போடுதோ கூட இது சவுண்டு இது இதுலையும் வராது ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இது ஈஸியாக வளர்த்துடலாம் சவுண்டு ரொம்பவே கேட்காது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கேட் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இந்த பர்ஷியன் கேட்டை சாய்ஸ் நல்ல சாய்ஸ் அப்புறம் பர்ஷியன் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதுக்கு கேஜ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த கேஜை நம்ம வாங்கி வைக்கணும் ஏன்னா எப்போல்லாம் அதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ அந்த கேஜில் போய் அது ரெஸ்ட் எடுக்கும் எப்போ விளாடணும்னு தோணுதோ அந்த கேஜை விட்டு வெளியே வந்து விளாடும் ஸோ நம்ம ஒரு கேஜ் வீட்டில் இருக்கணும் அந்த கேஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடாது ஸோ அப்படி வெளியே இருந்தால் உங்கள் பர்ஷியன் கேட்டு எப்போ வேணாலும் வெளியே எங்கேயாச்சும் போயிடும் ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் பர்ஷியன் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற இந்தியன் கேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பார்த்திங்கன்னா அக்ரெஸிவ் ரொம்ப கம்மி தான் ஸோ அக்ரெஸிவாக இருக்காது ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஈஸியாக வளர்த்துடலாம் சின்ன பசங்களுக்கெலாம் இந்த பெர்ஷியன் கேட் நல்லா சூட் ஆகும் ஆனால் ப்ரீடிங் டைம் மட்டும் கொஞ்சம் அக்ரசிவ் ஆகும் அப்புறம் பர்ஷியன் கேட் பார்த்திங்கன்னா அது வீட்டில் வந்து அதோடைய வேஸ்ட்டு போயிடுச்சுன்னா ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆகும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லிட்டர் பாக்ஸ்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது அது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ அது வாங்கி நம்ம வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரெயின் பண்ணால் போதும் ஸோ அது வந்து எப்போல்லாம் அதுக்கு வேஸ்ட் போகணுன்னு தோணுதோ அப்போ அதுக்குள்ளே போய் போய்க்கும் நம்ம வீட்லேயும் எந்த ஸ்மெல்லு எந்த பேடாகவும் ஃபீல் பண்ண மாட்டோம் அந்த பாக்ஸுக்கு பேர் லிட்டர் பாக்ஸ் அப்புறம் பர்ஷியன் உடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு செவன்டீன் இயர்ஸ் வரைக்கும் நம்ம கூட இருந்துரும் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருந்த ரெக்கார்டெல்லாம் இருக்குது நம்ம பண்ணுற கேரிங்கில் தான் இருக்குது அது எவ்வளோ வருஷம் வாழணும் அப்புறம் இதோடய லென்த்து பார்த்திங்கனா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வரைக்கும் வளரும் ஸோ ஒரு ஒன் ஃபீட்டுக்கு மேலே தான் வளரும் அப்புறம் பார்த்திங்க இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டுவெல் பவுண்ட்ஸ் வரைக்கும் வரும் ஸோ நம்ம ஓவர் ஃபீடிங் பண்ணக்கூடாது டுவெல் பவுன்ஸ் தான் மேக்ஸிமம் வரணும் அப்புறம் பர்ஷியன் கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்கும் ஸோ அந்த முடியெல்லாம் கொட்டும் அதுக்கு பார்த்திங்கன்னா வேக்சின் இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது அது உங்கள் நியரஸ்டில் இருக்கிற வெட்டினரி கிட்டே போய் நீங்கள் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேட்டோடைய கேரிங் பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் டெய்லி ஒன்ஸ் ஆச்சு முடியை க்ரூம் பண்ணி விடணும் அப்படி பண்ணலைன்னா உங்கள் கேட்டோடைய முடியெல்லாம் சிக்காய் அப்புறமா கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணி எடுக்க வேண்டியதாகிடும் ஸோ இதோடைய அழகே அதோடைய முடிதான் அதை கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சுன்னா அது பார்க்குறதுக்கே லுக்காக இருக்காது அப்புறம் அந்த முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் நமக்கும் ஒரு பேட் ஃபீல் ஆகும் நம்ம கேட்டை க்ரூம் பண்ணுறதுக்கு மார்க்கெட்லேயே நிறைய இப்போ இந்த சீப்பு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அது வாங்கி நம்ம வச்சு க்ரூம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேர் கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் சொன்ன டைமுக்கு கரெக்டாக அதுக்கு போய் அந்த வேக்சின் இன்ஜெக்ஷன் கொத்தின் போட்டுடணும் அப்படி போடலைன்னா உங்கள் பர்ஷன் கேட்டுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் போட்டால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் நம்ம வீடு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம பர்ஷியன் கேட்ட தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்திங்கனா நம்ம ஒரு கேஜிலே ரொம்ப நேரம் வச்சு அடிச்சு கூடாது ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீடமாக விட்டுருணும் ஃப்ரீயாக விட்டுடணும் ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ரூம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்த ரூம்குள்ளேயே அது ஓடி விளாடி அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம ஒரு கேஜுக்குள்ளேயே வச்சு அடிச்சு வச்சுட்டே இருந்தோன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடும் ஆகிடும் அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் பர்ஷன் கேட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருங்க அதுக்கு எப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ அப்போ மட்டும் அதை வந்து கேஜியில் உட்காந்துக்கும் மற்ற டைம்லாம் அது வெளியே வந்து விளாடும் அப்புறம் பர்ஷியன் கேட்டோடைய ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம நார்மல் இந்தியன் கேட்சுக்கு தர மாதிரி ஃபுட்டு சார்ந்தோம்னா கண்டிப்பாக இதுக்கு ப்ராப்ளம் ஆகும் ஃபுட் பாய்சன் ஆகிடும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம நாட்டு கேட் இல்லை இது இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவுக்கு வந்திருக்கு ஸோ இதோடய பாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கேட்ச் ஃபுட்டு செட் ஆகாது ஸோ இதுக்குன்னு பார்த்திங்கன்னா பர்ஷியன் கேட்டுக்குன்னு ஃபுட்டெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் தான் வாங்கி இது கொடுக்கணும் அப்போ தான் இது பாடி அக்செட் அதை அப்புறம் இதை மெயினாக ஃபாலோ பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற கேட்சுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு மிச்சம் வச்சு அந்த நான்வெஜ்லாம் அதுக்கு தந்தால் அது நல்லா சாப்பிட்ரும் ஆனால் பர்ஷியன் கேட்டுக்கு நம்ம அப்படி தரக்கூடாது ஏன்னா அதே மாதிரி தான் அதுக்கு உயரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ நம்ம சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை இது வந்து தரக்கூடாது நான்வெஜ்லாம் அப்புறம் உங்கள் பர்ஷியன் கேட்டை ஓவர் ஃபீடிங் பண்ணக்கூடாது ஸோ உங்கள் பர்ஷியன் கேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்கணும் அது சும்மாவே பார்க்க கொஞ்சம் குண்டாக இருக்கும் முடி வச்சுட்டு புசு புசுன்னு ஸோ அது இன்னும் கொஞ்சம் குண்டாகக்கூடாது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவெல் பவுண்ட்ஸ் தான் இருக்கணும் அதை தாண்டக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒல்லியாக இருக்க பர்ஷியன் கேட்டை ஒல்லியாக இருக்கணும் ஸோ ரொம்ப குண்டாக கிடக்கூடாது அப்புறம் பர்ஷியன் கேட்டுடைய மெச்சூர்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் மந்த்ஸ்லேயே மெச்சூர் ஆகிடும் ஸோ அந்த டைம்லேயும் நம்ம வந்து ப்ரீடிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் அப்படி பண்ணும்போது அது போடுற குட்டிங்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது குட்டிங்களுடைய கவுண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸான ஒரு நல்ல அடல்ட்டான ஒரு பேரை நம்ம ப்ரீட் பண்ணோம்னா அது வர குட்டிங்களும் நிறைய இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்புறம் பர்ஷியன் கேட் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ப்ரீட் ஆயிடுச்சுன்னா ஃபீமேல் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் டேஸ் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போடுற குட்டி பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் த்ரீலேருந்து மேக்ஸிமம் அஞ்சு குட்டிங்க வரைக்கும் போடும் அது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற கேரிங்கில் ஃபீடிங்கில் தான் இருக்குது நம்ம நல்லா கேர் பண்ணி நல்லா ஃபீட் பண்ணிட்டோன்னா அஞ்சு குட்டிங்க வரைக்கும் போடும் நம்ம ரொம்ப கேர் பண்ணாமல் விட்டோன்னா மூணு குட்டிங்க தான் போடும் அப்புறம் பர்ஷியன் கேட் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ப்ரீடே குட்டி போட்டுருச்சுன்னா அது பார்த்திங்கன்னா அந்த குட்டிங்கெலாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு தான் கண்ணை திறக்கும் ஸோ அது வரைக்கும் கண்ணை மூடி தான் வச்சுருக்கோம் ஸோ ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம அதை பேரண்ட்ஸ் கூடயே விட்டுருந்தோம் நம்ம எந்த டிஸ்டர்போ பண்ணக்கூடாது அப்படி பேரண்ட்ஸ் கூடயே விட்டால் பேரண்ட்ஸே அது வந்து நல்லா கேர் பண்ணி அந்த குட்டிங்களை கொஞ்சம் ஒரு சைஸ் வரைக்கும் நல்லா வளர்த்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன அடிஷ்னலாக கேர் பண்ணுமோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அவ்வளோதான் இப்போ என்னுடைய ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து பர்ஷியன் கேட்ட சூஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கேற்ற கரெக்டான கேரிங் ஃபீடிங் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக கரெக்டாக பண்ணால் தான் அதை நல்லா வளர்க்க முடியும் ஹெல்த்தியாக ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஓகே பாய்